அனுசரணை வழங்குவோர். இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். முதல் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். 3/2 பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி இருக்கிறது அனுரவின் கட்சி. தேசிய மக்கள் சக்திக்கு 159 ஆசனங்கள். தமிழரசு கட்சி 3வது சக்தியானது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 159 ஆசனங்களை பெற்று 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது தேசிய மக்கள் சக்தி. தேர்தல் மூலம் நேரடியாக 141 ஆசனங்களையும் தேசிய பட்டியல் மூலமாக 18 ஆசனங்களையும் அந்த கட்சி கைப்பற்றியது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். தமிழ் மக்களின் பிரதான ஆணை தமிழரசுக்கே கிடைத்துள்ளது. சுமந்திரன் தெரிவிப்பு. எங்களை விட்டு விலகி தனித்து சென்றவர்களுக்கு எந்தவிதமான ஆணையையும் கொடுக்காமல் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் பிரதான ஆணையை எமக்கே கொடுத்துள்ளனர். அதற்காக தமிழரசு கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. டக்ளஸுக்கு படுதோல்வி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தேசிய பட்டியல் மூலம் எம்பியாகவே மாட்டேன் உறுதி கூறுகிறார் சுமந்திரன். சக ஜனநாயக நாடாக மக்கள் ஆணையை வரவேற்கின்றோம். இந்திய தூதுவர் அனுரவுக்கு நேரில் வாழ்த்து என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தேசிய மக்கள் சக்திக்கு ஜாலில் 3 ஆசனங்கள். தமிழரசு 1, காங்கிரஸ் 1, சுயேட்சை 1 என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. விருப்பு வாக்குகளில் விஜித புதிய சரித்திரம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தமிழரசுக்கு 3வது இடம் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். 165 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் கடலில் சிக்கியது. கடற்படையால் மேற்கு கடற்பரப்பில் முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையில் கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் சந்தை பெறுமதி 165 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என்று கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கடமையில் உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தரின் இறுதிக்கிரியை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மலையக அரசியலில் திருப்பம். முதன்முறையாக பெண்கள் இருவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகினர். மலையக அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக மலையக சமூகத்தை சேர்ந்த இரு பெண்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர். 22 நாட்களே பிரசாரம், இதனாலேயே தோல்வி. ரஞ்சன் ராமநாயக்க இப்படி விளக்கம். 15 ரயில் சேவைகள் ரத்து என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கட்டுரை வீதியை புனரமைக்க கோரிக்கை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வெற்றியின் பின்னர் ரவிகரன் முள்ளிவாய்க்காலில் அஞ்சலி. பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற துறை ராசா ரவிகரன் நேற்று காலை முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியில் சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அனுர ஆதரவாளர்கள் கொண்டாட்டம் என்கிறதான ஒரு செய்தி. வன்னியில் அதிகூடிய விருப்பு வாக்கு ரிஷாத் பதியுதீனுக்கு. வன்னி தேர்தல் தொகுதியில் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியவர்களுள் அதிகூடிய விருப்பு வாக்குகளை ரிஷாத் பதியுதீனும் குறைந்த விருப்பு வாக்குகளை செல்வம் அடைக்கலநாதனும் பெற்றுள்ளனர் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வன்னி தேர்தல் தொகுதியிலும் தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில் என்கிறதான ஒரு செய்தி. கம்பகா துப்பாக்கி சூட்டில் வர்த்தகர் ஒருவர் படுகாயம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பிரபல தமிழ் அரசியல்வாதிகள் இம்முறை தேர்தலில் தோல்வி. நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தங்களுடைய ஆசனங்களை இழந்துள்ளனர் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. போதைப் பொருட்களுடன் தாய்லாந்து பெண் கைது. சரத் வீரசேகர தோல்வி என்கிறதான ஒரு செய்தி. அமைதியான தேர்தலுக்கு ஜப்பான் தூதுவர் வாழ்த்து. மாற்றத்துக்கான தேர்தல் இது. 2024 பாராளுமன்ற தேர்தல் இனமத எல்லைகளை தாண்டிய தேர்தல் எனவும் நகரங்கள் கிராமங்கள் மாவட்டங்கள் மாகாணங்கள் என அனைத்தும் ஒரே தெருவில் இருப்பதாகவும் கிரிக்கெட் வர்ணனையாளர் ரோசான் அபயசிங்க தெரிவித்துள்ளார். ஒரே ஒரு கட்சியை தவிர ஏனைய கட்சிகளின் ஆதரவாளர்கள் வாக்களிப்பில் ஆர்வம் காட்டவில்லை. மகிந்த தேசப்பிரிய சுட்டிக்காட்டு. இன மதம் மொழி என்பவற்றுடன் பிரதேசவாதத்தை இல்லாதொழிப்போம் தேசிய மக்கள் சக்தி. சே திலகநாதன் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அடுத்த ஆண்டு நிச்சயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு. அடுத்த ஆண்டில் நிச்சயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 61,767 சுற்றுலா பயணிகள் 10 நாட்களில் இலங்கைக்கு. 60 கிலோ போதைப் பொருட்களுடன் மீன்பிடி படகில் 6 பேர் கைது. மாத்தலையில் விபத்து, 3 பேர் உயிரிழப்பு. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு 24 ஆண்டுகளில் முதல் தோல்வி என்கிறதான ஒரு செய்தி. நுவரெலிய மாவட்டத்திலிருந்து இம்முறை 4 தமிழ் எம்பிக்கள். பதுளையில் 2 தமிழர் தெரிவு.
வாகனம் நிலையத்துக்குள் நுழைய முயன்ற இருவர் கைது. ஹரின் நிமல் தோல்வி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. புதிதாக தெரிவான எம்மிக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அங்கியன். தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். அம்பாறை மாவட்டமும் ஜனாதிபதி அனுரவசம், 4 ஆசனங்களை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி. தமிழ் கட்சிகள் பிரிந்த வாக்குகள் 11,000 என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அம்பாறை தேர்தல் மாவட்டத்தில் 1199 தபால் வாக்குகள் நிராகரிப்பு. போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்ட பணிகள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அம்பாறை மாவட்டத்தில் 5 புதுமுகங்கள் தெரிவு. உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். விமான நிலையம் அருகே ஸ்டேல் குண்டு தாக்குதல், லெபனானில் தொடரும் சோகம். அமெரிக்க உளவுத்துறையின் இயக்குநரான துளசி நியமனம், டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவில் ட்ரம்ப் வெற்றி எதிரொலியை, கருக்கலைப்பு மாத்திரை விற்பனை அதிகரித்தது என்கிறதான ஒரு செய்தி. கனடாவில் உள்ள வெள்ளையர்கள் ஸ்டேலுக்கு செல்ல வேண்டும், காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் புதிய கோஷம். புதிய சட்டத்துக்கு எதிர்ப்பு என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். உலக கிண்ண தகுதி சுற்று போட்டியில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி பராகுவே அசத்தல் வெற்றி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போதும், யாழ் மக்கள் அளித்த முடிவு நாட்டின் ஒற்றுமைக்கான வழி, முன்னாள் அமைச்சர் அலி சாப்ரி என்கிறதான ஒரு செய்தி. கனகபுரம் மாவீரர் துயிலம் இல்லத்தில் ஸ்ரீதரன் அஞ்சலி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அன்று. பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் ஜனாதிபதி அன்ரகுமார தேசாநாயக்க தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். பல புதிய முகங்களுடன் பாராளுமன்ற கூட உள்ளது. முன்னாள் எம்பிக்கள் பலர் படுதோல்வி. எதிர்வரும் 21 புதிய பாராளுமன்றம் பல புதிய முகங்களுடன் கூட உள்ளது. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரை தோற்கடித்து பல புதிய முகங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளன என்கிறதான செய்தி தொடர்கின்றது. பெரும் வெற்றி கொண்டு வரும் ஆபத்து குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், எச்சரிக்கிறார் சாலிய பேரிஸ். வடக்கு மக்களுக்கு நன்றி தெரிவித்த ரெல்வின் சில்வா என்கிறதான ஒரு செய்தி. தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளுக்கான தேசிய பட்டியல் உறுப்பினர் எண்ணிக்கை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. கூரிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு தந்தை கொலை, தாய் மகள் காயம். ரயிலில் மோதுண்டு, யானை பலி என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர் எண்ணெய் அனைத்து சுலபமாக நீக்குகிறது. பலம்புரியினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தி, 3/2 பெரும்பான்மையுடன் தேசிய மக்கள் சக்தி வரலாறு காணாத வெற்றி என்கிற தலைப்பில் அந்த செய்தி. 2024 பாராளுமன்ற தேர்தல், 159 ஆசனங்களை கைப்பற்றியது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் 3/2 பெரும்பான்மையுடன் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி வரலாறு காணாத அமோக வெற்றி பெற்றுள்ளது. தேசிய பட்டியல் உட்பட 159 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருப்பதாக இன்றைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. அதே போன்று இங்கே யாழில் வெற்றி பெற்றோர், வன்னியில் வெற்றி பெற்றோர் என்ற விருப்பு வாக்கு அடிப்படையில், யாழில் வெற்றி பெற்றோர் அடிப்படையிலே சிவஞானம் ஸ்ரீதரன், இளங்குமரன், அர்ச்சுனா, ஸ்ரீபவனந்தராஜா, ரஞ்சீவன், கஜேந்திரகுமார் ஆகியோரும், வன்னியில் வெற்றி பெற்றோர் அடிப்படையிலே ரிசார்ட் பதுதீன், காதல் மஸ்தான், துரராசா ரவிகரன், திலகநாதன், ஜெகதீஸ்வரன், செல்வம் அடைக்கநாதன் ஆகியோருடைய பெயர்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, வன்னியில் நடைபெற்று முடிந்த தேர்தலில் வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட 2 உறுப்பினர்கள் அதிக விருப்பு வாக்களை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தி, இலங்கை தமிழ் கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் மற்றும் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஒவ்வொருவரும் அதிக விருப்பு வாக்களை பெற்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அந்த யார் யார் என்கிற விவரங்கள் காணப்படுகின்றது. தமிழ்சு கட்சிக்கு ஒரு போனஸ் ஆசனம். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழ்சு கட்சிக்கு ஒரு போனஸ் ஆசனம் கிடைத்துள்ளது. 68,63,186 வாக்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தியினருக்கு 18 போனஸ் ஆசனம் வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ₹19,68,716 வாக்களை பெற்றுள்ள ஐக்கிய மக்கள் சக்திக்கு 5 போனஸ் ஆசனங்களும், 5,835 வாக்களை பெற்ற புதிய ஜனநாயக முன்னணிக்கு 2 போனஸ் ஆசனமும், மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி, இலங்கை தமிழ்ச கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், சர்வஜன அதிகாரம் ஆகியவற்றுக்கு தலா
ஒவ்வொரு மௌன சாசனமும் வழங்கப்பட்டிருப்பதாக இங்கே அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தலில் தோல்வியடைந்த பிரபல தமிழ் அரசியல்வாதிகள் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தங்களுடைய ஆசனங்களை இழந்திருக்கிறார்கள். இதன்படி இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் தோல்வியடைந்துள்ளார். புரட்டு இயக்கத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தோல்வியடைந்துள்ளார். அத்துடன் கடந்த 2020 பொது தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் அதிகூடிய வாக்களை பெற்ற அங்கஜன் ராமநாதன் இம்முறை தோல்வியடைந்திருக்கிறார். கடந்த முறை தேசிய பட்டியலுடா பாராளுமன்ற தெரிவாக இருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்திருக்கிறார். இபிடிபியின் தலைவர் டக்ளஸ் தவானந்தா இம்முறை பொது தேர்தலில் தோல்வியுற்றதுடன் அவர் முதன் முறையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவாக தவறியுள்ளார். வன்னி மாவட்டத்தில் கடந்த தடவை இபிடிபி சார்பாக பாராளுமன்றத்துக்கு தெரிவான குலசிங்கம் திலீபன் இம்முறை தேர்தலில் தோல்வியுற்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக கடந்த தடவை பாராளுமன்றத்தில் தெரிவான பிள்ளையானின் அறியப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இம்முறை தேர்தலில் தோல்வியுற்றார். அத்துடன் தமிழரசு கட்சியில் போட்டியிட்டு கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவாக இம்முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் மட்டக்களப்பில் போட்டியிட்ட கோவிந்தம் கருணாகரன் தோல்வியுற்றார். மதுரை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அருணாச்சலம் அரவிந்தகுமார் மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்திருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. தேர்தல் வரலாற்றில் விஜய ஹேரத் சாதனை என்கிற ஒரு செய்தி காணப்படுகின்றது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கம்பகம் மாவட்டத்தில் போட்டியிட்ட அமைச்சர் விஜய ஹேரத் 716,715 விருப்ப வாக்குகளை பெற்று கம்பகா மாவட்டத்திலே வந்து அவர் அதிகப்படியான வாக்களை பெற்றிருக்கின்றார். அதாவது கம்பகாவிலே வந்து அதிக வாக்களை பெற்றிருக்கின்றார் என்று முதலிடத்தை பிடித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. இந்த எண்ணிக்கையான வாக்குகள் இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு வேட்பாளர் பெற்ற அதிகூடிய வாக்குகளாக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. அதேநேரம் இந்த தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய 655,189 வாக்களையும் பெற்றிருந்தார். இதற்கு முன்னதாக அதிக விருப்பு வாக்களை பெற்ற சாதனையை மஹிந்த ராஜபக்சவை வைத்திருந்தார். அவர் 2020 பாராளுமன்ற தேர்தலில் குருணாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு 527,364 வாக்களை பெற்றிருந்தார் என்பதும் இங்கே கூறக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. எனினும் இம்முறை தேர்தலில் அவரின் அந்த சாதனையை ஐக்கிய மக்கள் சக்தியின் இது பிரதான வேட்பாளர்களும் அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய இரு பிரதான வேட்பாளர்களும் முறியடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கிற அந்த செய்தி காணப்படுகின்றது. அனுரவுக்கு நாமல் வாழ்த்து. முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச பாராளுமன்ற தேர்தலில் அமுக வெற்றி பெற்ற நிலையிலே வந்து அனுரவுக்கு நாமல் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. எக்ஸ் பதிவில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்றும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்திய உயர்ஸ்தானிகர் அனுரவுக்கு நேரில் வாழ்த்து என்கிற செய்தி காணப்படுகிறது. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜியா பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் என்கிற செய்தி. உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் செல்ல மாட்டேன் எம் ஏ சுமந்திரன் பாகிஸ்தான் பிரதமர் ஜனாதிபதிக்கு வாழ்த்து. இனவாதத்தை புறந்தள்ளிய வடமாகாண மக்கள் டில்வின் சில்வா. வடமாண மக்கள் பொய்ப்பிரசாரங்களுக்கு மாறாது இனவாதத்தை புறந்தள்ளி எமக்கு வாக்களித்தமைக்கு விசரமாக நன்றி தெரிவிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் வீதாசார தேர்தலின் கீழ் தேசிய மக்கள் சக்தி வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் அரசியல் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றிக்காக தியாகம் செய்தவர்கள் அனைவருக்கும் நன்றிகள். விசரமாக பொய் பிரசாரங்களுக்கு ஏமாறாத வடமாகாண மக்கள் இனவாதத்தை புறந்தள்ளி எமக்கு வாக்களித்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் வழங்கிய பெரும்பான்மையான அதிகாரத்தை மக்களின் நன்மைக்காக அர்ப்பணித்து மக்களின் நம்பிக்கையை பாதுகாப்போம் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மேலும் தெரிவித்தார் என்று அந்த செய்தி. 30 பின் டக்ளஸ் தோல்வி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. சிறிதரனுக்கு கூடிய விருப்பு வாக்கு நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் என்கிறவாறு ஒரு செய்தி. மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார் ஜனாதிபதி என்கிற செய்தி காணப்படுகின்றது. புதியவர்களுடன் கூட உள்ள பாராளுமன்றம் படுதோல்வியடைந்த முன்னாள் உறுப்பினர்கள்
2024 ஆண்டுக்கான பொதுத் தேர்தலில் வெளியான பெறுபவர்களுக்கு அமைய கடந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. பாராளுமன்ற ஆசனத்தை கைப்பற்றிய அர்ச்சுனா, அதிர்ச்சியில் தமிழ் கட்சிகள். இலங்கையில் ஏற்பட்ட அணுர அலை தென்னிலங்கை அரசியல் மட்டுமன்றி தமிழ் தேசிய கட்டமைப்பையும் தகர்த்துள்ளது. தற்போது வெளியாகிய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் செலுத்தி 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. தமிழ்தாயத்தில் பாரம்பரிய தமிழ் கட்சி பிளவுபட்டு பல பிரிவுகளாக களமிறங்கி பெரும் தோல்வியை சந்தித்தது. மாறாக கடந்த சில மாதங்களாக பெரும் பேசுபொருளாக இருந்த வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மீதான மக்களின் ஆதரவு தமிழ் கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறுகிய காலத்தில் பிரபலமான வைத்தியர் ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளதுடன் பாராளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கிற செய்தி. பல ரயில் சேவைகள் நேற்றும் ரத்து என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி. இந்தியாவுடன் பாகிஸ்தான் விளையாடக்கூடாது, பாக் முன்னாள் வீரர் வலியுறுத்து என்கிற செய்தி. ஜேவிபியின் ஆதரவாளர்கள் புதுக்குடியிருப்பில் வெற்றி கொண்டாட்டம். பரணி பொது நூலகத்தின் வாசிப்பு மாத பிரசரிப்பு நிகழ்வு என்கிற செய்தி. மக்கள் நலன் சார்ந்த பணிகளோடு பயணிப்பேன், முள்ளிவாய்க்காலில் அஞ்சலி செலுத்திய ரவிகரன் போன்ற செய்திகளும் இடம் பிடித்திருக்கிறது. உரித்தோடும் உறுதியோடும் தமிழ் தேசிய பயணம் தொடரும், ஸ்ரீதரன் தெரிவிப்பு. மக்களின் தேவைகளை அரசிடமிருந்து பெற்றுத் தருவேன், காதர் மஸ்தான். யாழ் அறிவித்திருக்கோவில் மனவள கலை பயிற்சிகள் என்கிற செய்தி காணப்படுகின்றது. இது சனிக்கிழமை தொடக்கம், வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி தொடக்கம் 7 மணி வரை. எளிய முறை உடற்பயிற்சிகள், எளிய முறை குண்டலினி தியான பயிற்சிகள், சித்தர்களுடைய காயகல்ப பயிற்சிகளை மனவள கலை துணை பேராசிரியர் நாவனா ஜெயகிருஷ்ணா வழங்க இருக்கிறார் என்கிற செய்தி காணப்படுகின்றது. மேலதிக விவரங்களுக்கு 0212-222-2772 என்கிற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. போதைப் பொருட்களுடன் தாய்லாந்து பெண் கைது என்கிற செய்தி காணப்படுகிறது. இலங்கை ஜப்பான் நட்புறவை பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் மேலும் பலப்படுத்தும், நம்பிக்கை வெளியிட்ட தூதுவர் என்கிற செய்தி. இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல், சிரியாவில் 15 பேர் உயிரிழப்பு மற்றும் நிஜால் மாவட்ட தொகுதி ரீதியிலான தேர்தல் முடிவுகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த குண்டுவெடிப்பு, பிரேசிலில் பதற்றம். பிரேசிலில் உச்ச நீதிமன்ற வளாகத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்ற 2 குண்டுவெடிப்புகளில் 1 உயிரிழந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தியிருப்பதாக அந்த செய்தி. பெரும் வெற்றிகள் கொண்டு வரும் ஆபத்து குறித்து அவதானமாக இருங்கள், இலங்கை சட்டத்தினர்கள் சங்கம் முன்னாள் தலைவர் ஜனாதிபதி அன்ரோவுக்கு எச்சரிக்கை. பெரும் வெற்றிகள் கொண்டு வரும் ஆபத்து குறித்து அவதானமாக இருங்கள் என்ற தலைப்பில் அந்த செய்தி. சீரற்ற வானிலை, காங்கிரஸ் துறை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை நிறுத்தம். தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றம் நுழையும் மனு என்கிற செய்தி. வரலாற்றில் முதல் தடவையாக இது மறைய பெண்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு என்கிறவாறு ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது தேசிய மக்கள் சக்தியின் உரளிய மாவட்ட வேட்பாளரான கரைச்செல்வி 33,346 விருப்பாக்களை பெற்று வெற்றி பெற்றுள்ள அதேவேளை பதுலை மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அம்பிகா சாமுவேல் 58,100 வாக்களை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் என்றும், 1977 முதலாவது மலைய பிரதிநிதித்துவத்தை பெற்ற மலைய சமூகம் கடந்த 47 வருடங்களில் பெற்ற முதலாவது பெண் பிரதிநிதித்துவம் இது என்பதும் முக்கிய விடயம் என்பது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 35 வருடங்களின் பின்னர் நிமல் ஸ்ரீபாலா டி சில்வா தேர்தலில் தோல்வி என்கிற ஒரு தலைப்பிலும் காணப்படுகின்றது. ரவிகரனுக்கு மாலை அணிவித்து முல்லையில் மக்கள் வரவேற்பு என்கிற செய்தி. நல்லதொரு எதிர்காலத்தை கட்டியெழுப்புவோம், தேசிய மக்கள் சக்தி வேண்டி பாராளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் என்கிற செய்தி. நல்லிணக்கத்தை அடைவதற்கான வாய்ப்பை பயன்படுத்துங்கள், அலி ஷப்ரி தெரிவிப்பு என்கிற ஒரு செய்தி. தமிழ் கட்சிகள் தனித்து போட்டியிட்ட பொதுத் தேர்தல் வரலாற்றில் முதல் தடவையாக யாழ்ப்பாண மக்கள் தென்னிலங்கை அடிப்படையாக கொண்ட தேசிய கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த தருணம் தேர்தல் முடிவுகளில் மாத்திரமன்றி முழு நாட்டினதும் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாக முன்னாள் வெளிவார் அமைச்சர் அலி ஷப்ரி தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் தனது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி பதிவில் அவர் இதனை தெரிவித்தார். தனிப்பட்ட வேறுபாடுகளை விட உண்மையான வேறுபாடுகள் எப்போதுமே அரசியல் சார்ந்தவை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு நினைவூட்டுகின்றன. மேலும் இந்த மாற்றமானது மக்கள் பிளவுகளுக்கு அப்பால் செல்ல தயாராக இருப்பதை காட்டுகிறது. ஒன்றாக நீடித்த நம்பிக்கை உருவாக்கவும் உண்மையான நல்லிணக்கத்தை அடையவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த புதிய ஐக்கியத்தில் இலங்கை செழிக்கட்டும். மேலும் அனைத்து இலங்கையர்களின் நலனுக்காகவும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க சேவையாற்றுவார் என்று நம்புகின்றோம் என அலி ஷப்ரி தனது பதிவில் மேலும் தெரிவித்ததாக அந்த செய்தி. 59,92,348 பேர் வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்கவில்லை. 2024 தேர்வுணர் டாப்புக்கு அமைய பொதுத் தேர்தலில் 1,71,40,354 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் 1,11,000 பேர் வாக்களித்துள்ளனர்.
59,92,348 பேர் வாக்களிக்கவில்லை. இம்முறை நாடளாவிய ரீதியில் 65% வாக்களே பதிவாகி இருக்கின்றன. 10வது பாராளுமன்றத்துக்கான பொதுத் தேர்தல் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நாடளாவிய ரீதியில் 13,421 வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் நடைபெற்றது வாக்களிப்பு என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 2024 சேருநாடு டாப்புக்கு அமைய பொதுத் தேர்தலில் வாக்களிப்பதற்கு 1,71,40,354 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் 1,11,48,6 பேர் வாக்களித்திருந்தனர். அளிக்கப்பட்ட மொத்த வாக்களில் 6,67,640 வாக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் 1,18,17,246 வாக்கள் செல்லுபடியான வாக்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்களில் 59,92,348 பேர் வாக்களிக்கவில்லை என்பதும் இங்கே கூறக்கூடியதாக இருக்கின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் விளம்பரியுடைய செய்திகள். அடுத்து நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அசுர பலத்துடன் அனுரவின் ஆட்சி, திசை காட்டியின் அலைக்குள் பாரம்பரிய கட்சிகள் சரண். நாடாளுமன்ற பொது தேர்தலில் 3-2 பெரும்பான்மைக்கும் அதிகமான ஆசனங்களை பெற்று அசுர பலத்துடன் ஆட்சி அமைப்பதை ஜனாதிபதி அன்புக்குமார் தேசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி உறுதி செய்துள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற ஆசனம் வென்ற ஒரே சுயேட்சை அர்ஜுனா அணி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஆசனத்தை கைப்பற்றிய ஒரே ஒரு சுயேட்சை குழு என்ற சிறப்பை யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் ஊசி சின்னத்தில் போட்டியிட்ட மருத்துவர் அர்ஜுனா தலைமையிலான சுயேட்சை குழு 17 தரப்பினர் பெற்றுள்ளனர் என்கிறதான செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தேசிய பட்டியல் ஆசனம் எனக்கு ஒருபோதும் வேண்டாம், சுமந்திரன் நேற்று தெரிவிப்பு. ஜனாதிபதி அன்ரோவை சந்தித்து இந்திய தூதர் நேரில் வாழ்த்து என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. அதிகூடிய விருப்பு வாக்கு, விஜித ஹேரத் சாதனை, மஹிந்தவின் சாதனை முறியடிப்பு என்கிறதான ஒரு செய்தி. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் உட்பட யாழ் எம்பிக்களாக இருந்த 5 பேர் இம்முறை அவுட். இனவாதத்தை விட்டறிந்த வடக்கு மக்களுக்கு நன்றி, ரயில்வின் சில்வா தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. சுமூகமான தேர்தல் மக்களுக்கு நன்றி, யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அலுவலகர் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இம்முறை நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் யாவும் சுதந்திரமாகவும் மிகவும் அமைதியாகவும் நடைபெற்றன என்று யாழ் மாவட்ட பதில் செயலரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். குறுகிய காலத்துக்குள் நிறைவான வாக்குகள், அரசியல் பயணம் தொடரும், சரணாயக தமிழரசு கூட்டமைப்பு அறிவிப்பு என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். பழையவை கழிந்து புதிய நாடாளுமன்றம் நவம்பர் 21 கூடுகிறது. கடந்த நாடாளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்திய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டு புதிய நாடாளுமன்றம் எதிர்வரும் 21ஆம் தேதி கூட உள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி அன்புக்குமார் தேசாநாயக்க வெளியிட்டுள்ளார் என்கிறதான ஒரு செய்தி. புது குடியிருப்பில் அனுர வெற்றிக்கு வெடி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ராஜபக்சக்கள் கோட்டை அனுர அலையில் தகர்ப்பு. தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவேன், மைத்ரி தெரிவிப்பு. எதிர்வரும் காலங்களில் மீண்டும் தேர்தல்களில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அமைதியான தேர்தல் வன்முறைகள் இல்லை, நிகால் தாழ்த்துவ தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. காலியில் 3.5 லட்சம் பேர் வாக்களிக்கவில்லை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அந்த செய்தியை விரிவாக பார்க்கலாம். நடைபெற்ற பொது தேர்தலின் போது 3.5 லட்சம் பேர் வாக்களிக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. காலி மாவட்டத்தில் இம்முறை பொது தேர்தலில் குறிப்பிட்ட அளவு பேரே வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இது மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில் 64 வீதமாகும் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. கூண்டுக்குள்ளிருந்து வெளிவந்த வாக்காளர்கள் கிரிக்கெட் வர்ணனையாளர் ரொசான் வர்ணிப்பு. இனம் மதம் என வாக்காளரை சிறையில் அடைத்த எல்லைக்குள் கட்டுப்படாத வாக்களிப்பு இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நிகழ்ந்துள்ளது. நகரங்கள், கிராமங்கள், மாவட்டங்கள், மாகாணங்கள் அனைத்தும் ஒரே குரலில் பேசியுள்ளன என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து கடத்திய போதைப் பொருள் அடங்கிய 27 மூடைகள் கைப்பற்றல் என்கிறதான ஒரு செய்தி, தள்ளாடிய போலீசார் கைது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. கிரிந்த ஜெயவிக்ரம கனிஷ்ட கல்லூரி வாக்களிப்பு நிலையத்தில் போதையில் கடமையாற்றிய 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் திச மகாராம உதவி போலீஸ் அத்தியட்சரின் பணிப்புரையின் பேரில் திச மகாராம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கிறதான செய்தி, பயணத்தடையை ஸ்டேலும் தளர்த்தியது என்கிறதான ஒரு செய்தி, அமைதியான தேர்தலுக்கு ஜப்பான் தூதுவர் வாழ்த்து, தொடருந்து மோதி ஜானை உயிரிழப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பேச்சுக்களை தவிர்த்து செயலில் காட்டுங்கள், அனுர அரசாங்கத்துக்கு காணாமலாக்கப்பட்ட ஒரு சங்கம் சுட்டிக்காட்டு. வவுனியாலும் யாழ்ப்பாணத்திலும் ஜனாதிபதி அன்புக்குமார் தேசாநாயக்க பல வாக்குறுதிகளை அளித்தார். அரசியல் கைதிகளை விடுவிக்கவும் தமிழர்களின் நிலங்களை மீட்டு தருமாறும் கூறினார். இந்த வாக்குறுதிகளை செயலிலேயே அவர் காட்ட வேண்டும்.
வெற்றி பேச்சுக்கள் நன்மையளிக்கப் போவதில்லை. இவ்வாறு வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் காணாமலாக்கப்பட்டோரின் சங்கத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். அனுறவுக்கு நாமல் வாழ்த்து என்கிறதான ஒரு செய்தி. பெருவெற்றி ஆபத்து, ஜனாதிபதி அவதானம், சாலி பீரிஸ் தெரிவிப்பு. பெருவெற்றிகள் கொண்டு வரும் ஆபத்துகள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஜோன்ஸ்டனுக்கு முதல் தோல்வி என்கிறதான ஒரு செய்தி. 10 நாட்களில் 61,767 சுற்றுலாவிகள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. போதைப் பொருட்களுடன் தாய்லாந்து பெண் கைது. தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது பிரேசிலில் தற்கொலை தாக்குதல். பிரேசிலில் உள்ள உயர் நீதிமன்றத்தால் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதில் இருவர் உயிரிழந்துள்ளனர். நீதிமன்ற வளாகத்தில் இருந்த கார் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த குண்டு முதலில் வெடித்தது. அதன் பின்னர் உடலில் குண்டுகளுடன் நபர் ஒருவர் உயர் நீதிமன்ற கட்டிட தொகுதிக்குள் நுழைய முயன்றுள்ளார். பாதுகாப்பு அதிகாரிகளால் அவர் தடுக்கப்பட்டிருந்ததை அடுத்து அவர் தனது உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டை வெடிக்க செய்துள்ளார் என கூறப்படுகிறது என்கிறதானது செய்தி தொடர்கின்றது. மெட்டா நிறுவனத்துக்கு 80 கோடி யூரோ தண்டம். சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றின் தாய் நிறுவனமான மெட்டா நிறுவனத்துக்கு ஐரோப்பிய ஆணையம் சுமார் 80 கோடி யூரோ தண்டம் விதித்துள்ளது என்கிறதான செய்தி தொடர்கின்றது. பாரம்பரிய நடனமாடி எதிர்ப்பு தெரிவித்த எம்பி என்கிறதான ஒரு செய்தி. கடும் காற்று மாசால் அவதிப்படும் புதுடில்லி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் அஞ்சலி செலுத்திய ஸ்ரீதரன். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு கூடுதலான விருப்பு வாக்குகள் பெற்று வெற்றியும் பெற்ற சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று வெள்ளிக்கிழமை கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பாலியல் குமரும் எரிமலை விமான சேவைகள் ரத்து என்கிறதான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிற செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். அனுசரணை வழங்கியோர் எண்ணெய் அனைத்தையும் சுலபமாக நீக்குகிறது. ஸ்டார் டிஷ்வாஷ் மேஜிக் டாப்ஸ்.